பல்தசார் மன்னன் இதோ குடித்து வெறித்து வைப்பாட்டிகளோடு உல்லாசமாக இருக்கிற நேரத்தில் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கவர்ந்து வந்த பாத்திரத்தை அவன் குடித்து வெறித்து கொண்டிருக்கும் போது அவர் கை அந்த சுவற்றில் எழுதுகிறது. மேனே தெக்கில் பெரேஸ் என்ற வார்த்தை. இதற்கு தானியல் விளக்கம் சொல்லுகிறார், இதோ உமது அரசின் நாட்கள் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டு விட்டு முடிவுக்கு வந்துவிட்டன. தெக்கேல், நீ தராசில் நெருக்கப்படுகிறாய், இடையில் குறைந்துள்ளாய். பார்சின், நீ பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளாய். இதோ இதுதான் அதனுடைய விளக்கம் என்று சொல்லும்போது அவன் தொடை நடுங்குகிறது. அவன் தன்னுடைய தவற்றை உணர்கிறான். அன்று இரவே அவன் கொலை செய்யப்படுகிறான். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல நிலைகளிலே தவறு செய்யும்போது கடவுள் தண்டிப்பதில்லை, நம்மை மன்னித்து இரக்கம் காட்ட விரும்புகிறார். பல்தசார் மன்னன் அன்றைக்கு அவனுக்கு மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பின் அறிவு கிடையாது, இறைவனை தேடவில்லை. ஏனென்றால் உண்மை தேவனை அவன் காணவில்லை. இன்று நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இப்பொழுதே இதே சூழ்நிலையிலே நமக்கு எதிராக இருக்கிற எல்லா பழி பாவங்கள், எல்லா அக்கிரமங்கள், தீமைகளுக்காக தேவனிடத்தில் மன்னிப்பு தேடுவோம். விடுதலையும் ஆசிரியம் பெற நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? நல்ல பிதாவே, எங்களுக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். மன்னிப்பினால் எங்களுடைய வாழ்க்கையை அடிகளன் செய்ய விரும்புகிறீர். உங்களுடைய மேலான இரக்கத்தையும் பரிவை எங்களுக்கு தாரும். இதன் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை நிலைத்திருந்து வாழ கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.